இன்றைக்கு மனிதனை பற்றிய அடிப்படையான சில உண்மைகளை நாம் தியானிக்க போகின்றோம். மனிதனை குறித்ததான, அவன் எப்படி உருவானான், அவன் உருவான விதம் என்ன, இப்படின்னு மனிதனுடைய முக்கியமான பல விஷயங்களை இன்றைக்கு பார்க்க போகின்றோம். பெரும்பாலும் அநேகருடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான்கு காரியங்கள். மனிதன் எங்கே இருந்து வந்தான், இது முதல்ல புரியணும் பாருங்க. உலக வழக்கத்தின்படி அநேகர் சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் குரங்குல இருந்து வந்தான். அதை கொஞ்சம் பார்க்க போறோம். இரண்டாவது, மனுஷன் எங்கிருந்து வந்தான், மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான். ஆனா இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறோம். மனிதன் முதல் முதலில் மண்ணிலிருந்து உண்டாக்கப்படவில்லை. அப்ப எங்கிருந்து உருவாக்கப்பட்டான்னு கேள்வி வரும், அதெல்லாம் நம்ம டீல் பண்ண போறோம். அடுத்தது, ஒரு தாயின் கருவில் தான் மனுஷன் உருவாகிறான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அது இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் முதல் முதலில் மனிதன் தாயின் கருவில் உருவானவன் கிடையாது. அதை பார்க்க போறோம். நான்காவது, அநேகருடைய அடிப்படையான ஒரு நம்பிக்கை, மனிதன் பாவத்தில் உருவானவன். அவன் பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு? பாவ பிறப்பு என்பது அநேகருடைய நம்புகிற ஒரு கூற்று, சரிங்களா? இப்ப வேதம் என்ன சொல்லுங்க, அதான் பார்க்க போறோம். இங்க வந்து நான் என்ன சொல்றேன்றது பத்தியே பிரசங்கம் கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுப்பதுதான் என்னுடைய வேலையா இருக்கிறது. அதனால இந்த நான்கு விஷயத்தை ரொம்ப தீவிரமா இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து மனிதனை குறித்ததான அடிப்படையான உண்மைகள். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு இன்னைக்கும் நம்பப்படுகிறது. அதனால பார்த்தீங்கன்னு சொன்னா, ரொம்ப படித்த அந்த படித்த அறிவாளிகள் மேதைகள்லாம் இருக்காம பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப கடவுள் நம்பிக்கை இருக்காது. ரொம்ப படித்தவங்களாம் நீங்கள் போய் பாருங்களேன், அவங்கக்கிட்ட ஒரு பக்தி, கடவுள் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கைலாம் ரொம்ப குறைவாகவே இருக்கும். ஏன்னா மனுஷன் படித்து என்ன ஆயிட்டான், கிறுக்குத்தனமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி படிச்சு கிறுக்குத்தனமா யோசிச்ச ஒரு நபருடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, டார்வின். இந்த டார்வின் தான் முதல் முதல்ல அறிமுகப்படுத்தினார் என்னன்னு, மனிதன் குரங்கிலிருந்து தோன்றியவன். ஓகேங்களா? அவர் தான் அந்த ஒரு கோட்பாடை, அந்த ஒரு தியரியை கொண்டு வந்தார். மனுஷன் எதுல இருந்து வந்தான், குரங்கிலிருந்து வந்தான். நல்லா பத்தியா உன் கண்ணை பாரு, உன் மூக்க பாரு, உன் மூஞ்ச பாரு, எப்படிதான் இருக்கிற நீ, குரங்கு மாதிரி தான் இருக்கிறேன்னு அப்படியே கொண்டு வந்து, அவர் தான் அது முதல்ல அந்த தியரியை கொண்டு வந்தார். அதன் பிறகு அவர் வளர்ந்து அவருக்கு பல அனுபவங்கள் உண்டாகி பல படிப்பினைகள் மேற்கொண்டு கடைசி அவருடைய மரண தருவாயில் ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் லைஃப்ல. அது என்னவென்றால், மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினான் என்று பெரிய தவறான ஒரு கருத்தை நான் பிரகடனப்படுத்தினேன், டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு, மனிதன் குரங்கிலிருந்து தோன்றவில்லை என்று வெளியரங்கமான ஒரு அறிக்கை அவர் இட்டார். அறிக்கை செஞ்சு அவர் செத்தே போயிட்டார். ஆனா இன்னைக்கும் பல கல்லூரிகளில், இன்றைக்கும் பல தியரி கல்லூரிகளில், பல விதமான படிப்புகளில் டார்வினுடைய கோட்பாடுகள் இன்னைக்கும் டீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிரசன்ட் நவ் வரைக்கும், இப்ப வரைக்கும் டார்வினுடைய கோட்பாடுகள் பல இடத்தில் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே மனிதனுக்கு அடிப்படையில் ஒன்றை அவன் கற்று வைத்துக் கொண்டிருக்கிறான், என்ன, மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொல்லி. இது அடிப்படையில் 100% தவறான ஒரு கூற்று. இதுக்கு மேல அது போக விரும்பல, ஏன்னா நம்ம யாரும் அப்படி நம்புறது இல்லை. சரி, அடுத்ததாக நாம் நம்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மனிதன் என்பவன் மண்ணிலிருந்து உண்டானவன். எங்கிருந்து வந்தவன், அப்படிதான் நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். மண்ணின் ஒரு சாயலை ஒரு பொம்மை மாதிரி உண்டாக்கி மனுஷனை படைச்சாரு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நினைக்கிற, தாயின் கருவில் தான் மனுஷன் உண்டான. இதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் மனிதனுடைய துவக்கம் அது அல்ல அப்படின்னு நான் சொல்றேன். மனிதனுடைய துவக்கம் மண்ணிலிருந்து துவங்கப்பட்டதல்ல. மனிதனுடைய துவக்கம் தாயின் கருவிலிருந்து வெளிப்பட்டது அல்ல. அதெல்லாம் ரெண்டாவது தான். முதல் முதலில் மனிதன் தோன்றிய இடம் எந்த இடம் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம், எபேசியரின் புஸ்தகம் 1:4.
தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. மனிதன் எங்கு தோன்றினான் ரொம்ப தெளிவாக வேத புஸ்தகம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. உலகம் தோன்றும் முன்னமே, உலகமே உண்டாகல, பூமியே உண்டாகல, மண்ணே உண்டாகல. நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு எதுவுமே உண்டா, உலகம் உண்டானதுக்கு அப்புறம் தான் எல்லாமே உண்டாச்சு. ஆனா உலகமே உண்டாவதற்கு முன்பதாக தோன்றியவன் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? நம்ம தான். எங்கே உண்டானோம், எந்த நிலையில் உண்டானோம், எப்படி நாம் உண்டானோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்துவ தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், இவர்கள் மூவரும் அன்பினால், சந்தோஷத்தினால், அந்யோன்யத்தினால் இணைக்கப்பட்டிருந்த பொழுது அவர்களுக்குள் ஒரு எண்ணம் கருவாக கருத்தரித்தது. எண்ணம் தான் கரு. எண்ணம் கருவாக அவர்களுடைய மனதில், அவர்களுடைய சிந்தையில், அவர்களுடைய நிலையில் ஒரு எண்ணம் கருவாக கரித்தரித்தது. அந்த எண்ணம் தான் என்ன சொல்லுகிறது? நமது சாயலின்படி, நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்ப நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதலாதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, தேவன் பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுதன் வாரு, பட்டுன்னு வெளிச்சம் வந்துடும், புல் புண்டுகள் அப்படி ஒன்னு ஒன்னும் சொல்லுவாரு. நீங்க இப்ப போய் படிச்சுட்டு இருக்காதி, வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அப்படி சொன்ன உடனே டக்கு டக்கு டக்குன்னு என்ன இருக்கிறோம், வந்துகிட்டே இருக்கும். ஆனா மனுஷனை உண்டாக்குவோமாக சொன்ன மனுஷன் புசுக்குன்னு வெளியே வரல, ஆனா எங்க வந்துட்டான், அவருடைய மைண்ட்ல வந்துட்டான், புரியுதுங்களா? அவருடைய சிந்தையில வந்துட்டான், அவருடைய நினைவுல வந்துட்டான். அவருடைய நினைவில் வந்து அவருடைய சிந்தையில் உருவாகி அவருடைய மனதில் கருவாக இருந்து பிறகுதான் மனுஷன் வெளியரங்கமாக சிருஷ்டிக்கப்பட்டான், படைக்கப்பட்டான். ஆகவேதான் ஆதிகம் ஒன்னாதிகாரத்தில் உருவாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக தான் சிருஷ்டித்தார், படைத்தார், உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அடிப்படையில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே, எதுவுமே படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் ஒருவர் தான் நித்தியமானவர். அந்த நித்தியமான தேவன் அன்பிலும் பாசத்திலும் அந்யோன்யத்திலும் ஒரு குடும்பம் என்ற பிணைப்பில் அந்த திரு குடும்பம் இருந்த அந்த நிலையில் அவங்க யோசிச்சு, அவங்க சிந்திச்சு, அவங்க மனதில் கருவாக உருவானவர்கள் தான் யார்? நம்ம மனிதர்கள். இத்தனை பேருக்கு நல்லா புரியுது. அப்படிதான் தேவன் நம்மளை படைச்சார், அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ மனுஷன் மண்ணிலிருந்து வந்தது உண்மையா உண்மை இல்லைன்னு நான் சொல்லலை, அது சிருஷ்டிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது, மனிதனுக்கு உருவம் கொடுக்கப்பட்டது, அப்படிதான் அது. ஆனால் வேதம் சொல்லுகிறது உலக தோற்றத்திற்கு முன்னாடியே நம்மளை என்ன பண்ணிட்டாராம், சூஸ் பண்ணிட்டாராம், நினைச்சிட்டாராம், நம்மளை குறித்து ஒரு கற்பனையை என்ன பண்ணிட்டாரா, மைண்ட்ல உருவாக்கி விட்டாராம். ஒரு இந்த மேற்கத்திய நாட்டில் டிஸ்னி வேர்ல்டு அப்படின்னு ஒன்று இருக்கு, டிஸ்னி வேர்ல்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த டிஸ்னி வேர்ல்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்ன பிள்ளைங்களுடைய கார்ட்டூன் உடைய அந்த மூவிஸ் தயாரிக்கிறது, இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஒரு ஸ்டுடியோவா, அது எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல எனக்கு, ஸ்டுடியோ, பிரம்மாண்டமான ஒரு ஸ்டுடியோ. அந்த வால்ட் டிஸ்னின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த வால்ட் டிஸ்னின்ற ஒரு ஒரு மனுஷன், ஒரு மனிதன், அந்த அந்த வால்ட் டிஸ்னி என்றவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவை கட்டினார், பிரம்மாண்டமான ஒரு ஸ்டுடியோ கட்டினார், ரொம்ப ஒரு சிறப்பான, அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் யாருமே அப்படி கட்டவே இல்லை, ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டினார். அதை கட்டி முடிக்கிற அந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு 50% வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இன்னும் 50% வேலை முடியல, 50% நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு சில பலவீனங்களுக்குட்பட்டார், அவர் மரித்து போனார், இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவருடைய நிர்வாகத்தினர் சேர்ந்து அந்த வால்ட் டிஸ்னி என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்டுடியோவை கட்டி முடித்தார்கள். கட்டி முடித்து துவக்க விழா, துவக்க விழாவில் எல்லாரும் பேசுறாங்க. எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா, இந்த ஸ்டுடியோவுக்கு வால்ட் டிஸ்னி அவருடைய பேரையை நம்ம
வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசும்போது சொன்னாங்க, வால்ட் டிஸ்னி அவர்களுடைய கனவு லேண்ட் இது, அவருடைய மிகப்பெரிய தரிசனம் இது, அவங்க கட்டணும்னு அவ்வளவு விரும்பினாங்க, ஆசைப்பட்டாங்க. ஆனா என்ன, ஆரம்பிக்கும் போது அவங்க இருந்தாங்க, இது முழுமை பெற்று இன்றைக்கு இதுக்கு திறப்பு விழா நடக்கிறது. இன்னைக்கு அவர் இல்லை நம்ம கூட, அவர் இந்த பில்டிங்கை பார்க்காமலே போயிட்டாரு. என்ன சொல்றாங்க, அவர் இந்த ஸ்டுடியோவை பார்க்காமலே போயிட்டாரு, இந்த பில்டிங் அவரு பார்க்காமலே போயிட்டாரு, இது அவரு பார்க்காமலே போயிட்டாருன்னு எல்லாரும் பேசினாங்க. கடைசி அவங்க ஒய்ஃப் வந்து பேசினாங்க, வால்ட் டிஸ்னியுடைய ஒய்ஃப் வந்து பேசினாங்க. வால்ட் டிஸ்னியுடைய ஒய்ஃப் சொல்றாங்க பேசும்போது, இப்போ இருக்கக்கூடிய எல்லாரும் பேசினாங்க, என்னுடைய கணவர் வால்ட் டிஸ்னி வந்து இந்த ஸ்டுடியோவை பார்க்கல, இதை அவர் பார்க்காமலே போய் சேர்ந்துட்டாருன்னு சொன்னாங்க. நான் சொல்றேன், யார் சொன்னது அவர் பார்க்கலன்னு, அவரு உயிரோடு இருக்கும் பொழுது அவர் என்ன பார்த்தாரோ, என்ன சிந்திச்சாரோ, என்ன யோசிச்சாரோ, என்ன மைண்ட்ல செதுக்கி டிசைன் பண்ணாரோ, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். நம்ம பார்க்கறது ரெண்டாவது தான், முதலே அவர் பார்த்துட்டாரு. அப்போ ஒரு வடிவம் என்பது, ஒரு டிசைன் என்பது எங்கே தோன்றுகிறது, ஒரு மனிதனுடைய எண்ணத்தில் தோன்றுகிற ஒரு கரு. புரியுதுங்களா, ஒரு ஏசி இருக்குங்களே எப்படி வந்துச்சு, ஒரு மனிதனுடைய மனதில் தோன்றிய ஒரு வடிவமைப்பு தான் இந்த ஏசி. இந்த ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் பாக்குறீங்களா, இது எப்படி புஷ்கன் வந்துடுச்சா, இல்ல இதுக்கு ஒரு இன்ஜினியர் கூப்பிட்டோம் பாருங்க. அந்த இன்ஜினியர் மனசுல என்ன பண்ணாரு, ஒரு கருவை உண்டாக்கினார். எப்படி, இந்த சதுர அகலம், இப்படி ஒரு உயரம், இப்படி ஒரு நீளம், இப்படி ஒரு பில்டிங்க கட்டணும்ட்டு அவர் மைண்ட்ல என்னாச்சு, ஒரு பில்டிங் வந்து கருவா உருவாச்சு. கருவாய் உருவானதுக்கு அப்புறம் தான் கைகளால் இது செய்யப்பட்டது. புரியுதுங்களா, அப்ப இந்த பில்டிங் கைகளால் செய்யப்பட்ட பிறகு வரல, இன்ஜினியருடைய மைண்ட்லயே அது வந்துடுச்சு. எல்லாமே அப்படிதான், இந்த கேமரா இருக்கட்டும், இந்த ஃபேனா இருக்கட்டும், இந்த டிவியா இருக்கட்டும், நம்ம உடுத்துற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு மனிதனுடைய மனதில் கருவில், மனம் என்ற கருவில் அது முட்டை போட்டுச்சு. முட்டை போட்டதுக்கு அப்புறமா தான் எப்படி வந்துச்சு, உருவமாக வெளியே வந்தது. அதே போல் தான் நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் தேவனுடைய மனம் எண்ணத்தில் முட்டை போட்டவங்க, அவர் கருவில் முதலாவதாக தோன்றினவர்கள். யோசித்து பாருங்க, ஒரு இன்ஜினியருடைய கருவில் மனதில், இப்ப நீங்க பார்க்கிற கட்டிடங்கள் இருக்கட்டும், உயர்ந்த சிகரங்கள் இருக்கட்டும், இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு மனிதனுடைய எண்ணத்தில் தோன்றி பிறகு வண்ணமாக உருவாக்கப்பட்டவைகள். நீங்களும் நானும் தேவனுடைய எண்ணத்திலே தோன்றப்பட்டவர்கள், நீங்களும் நானும் தேவனுடைய மனம் என்னும் கருவில் உருவானவர்கள். அப்ப யோசித்து பாருங்க, அந்த பரிசுத்தமான தெய்வம், அந்த அன்புள்ள தெய்வம், அந்த தெய்வீகமான தெய்வம், அந்த மேன்மையான தெய்வம், அந்த நல்ல தெய்வம், அந்த பாசத்துல அன்புல அந்யோன்யத்துல இருக்கும்போது அவங்க எப்படி திங்க் பண்ணிருப்பாங்க, கேவலமான ஒரு குரங்கு உண்டாக்கணும்னு திங்க் பண்ணிருப்பாங்களா, இல்ல ரொம்ப கேடுகட்ட ஒரு மனுஷனை உண்டாக்கணும்னு திங்க் பண்ணிருப்பாங்களா, இல்ல மோசமான ஒரு காரியத்தை உண்டாக்கும்னு திங்க் பண்ணிருப்பாங்களா, அவங்க எப்படி திங்க் பண்ணாங்கன்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி திங்க் பண்ணிருக்காங்க, நமது சாயலின்படியே, நமது ரூபத்தின்படியே, நம்மள மாதிரி என்ன மாதிரியே மனுஷனை உண்டாக்குவோமான்னு, அந்த காடினுடைய அந்த காட் கிளாஸ் சொல்லுவாங்க பாருங்க, அந்த தராதரத்துல, அந்த ரகத்துல, அந்த கைண்ட், காட் கைண்ட் சொல்லுவாங்க பாருங்க, அந்த தராதரத்துல மனிதனை தேவன் மனதில் செதுக்கினார். மனிதனை தேவன், அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், மனிதன் என்பவன் தெய்வீகமானவன், மனிதன் என்பவன் மகத்துவமானவன், மனுஷன் மட்டமானவன் கிடையாது. அது இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு புரியல. ஆனால் வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, நன்றா இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா, எபேசியரின் புஸ்தகம் 4:4, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். தமக்கு முன்பாக இருங்க, இருங்க இருங்க, யாருக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக. அவர்னா யாரு, பிதாவாகிய, உலக தோற்றத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்க, இப்போ அப்படிதான் இருக்காங்க. உலக தோற்றத்துக்கு முன்னாடி பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், அந்த தெய்வீக அந்த தன்மைக்கு முன்னாடி யாரை கொண்டு வரணும்னு தேவனுடைய விருப்பம், நம்மள. அந்த அந்த அன்புக்குள்ள, அந்த சந்தோஷத்துக்குள்ள, அந்த திரு குடும்பத்தின் ஐக்கியத்துக்குள்ள யாரை கொண்டு வரணுமா, நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறாரு, பாவியா குப்பையா பரதேசியா வைக்கல, வசனம் சொல்லுகிறது அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள். அவரே அன்பு, அந்த அன்புக்கு நம்மளை பங்குதாரரை மாற்றி, பாவிகள் அல்ல மனித பிறவி, பரிசுத்தமான பிறவி.
மனித பிறவி என்பது தெய்வீகமான பிறவி, உன்னதமான பிறவி, மகத்துவமான பிறவி. வார்த்தை சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமே இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு மனுஷன் எப்படி இருக்கணும்னு பிளான் பண்ணாராம். குற்றம் இல்லாதவன், அப்பழுக்கற்றவன், ஒரு சுருக்கம் கூட இல்லாதவன், ஒரு குறைவு கூட இல்லாதவன், ஒரு பிழை கூட இல்லாதவன், ஒரு பழுது இல்லாதவன், ஒரு தெய்வீகமானவன், ஒரு மகத்துவமானவன், அப்படி என்ற ஒரு தெய்வீக உயர்ந்த ஒரு நிலையிலே மனுஷன் எனக்கு முன்னாடி இருப்பதற்காக மனுஷன் எந்த முயற்சி எடுக்கல, தேவன் அப்படியாக மனிதனை ஏற்படுத்தி விட்டார். அப்ப மனிதனை தேவன் செதுக்கும் பொழுது, கருவில் உருவாக்கும் பொழுது எப்படி செதுக்கிட்டாரு? கொஞ்சம் அறக்குறையா இருக்கட்டும், கொஞ்சம் அற்பமா இருக்கட்டும், கொஞ்சம் தூசு தம்போட இருக்கட்டும், இல்ல இல்ல, வசனம் தெளிவாக போதிக்கிறது அவருக்கு முன்னாடி அந்த எல்லைக்குள்ள, அந்த அவங்க தெய்வீக எல்லைக்குள்ள நம்மளை வைக்கும் போதே அன்பினால் நிறைத்து பரிசுத்தம் உள்ளவர்களாக, குற்றமில்லாதவர்களாக, கரை இல்லாதவர்களாக, பிழை இல்லாதவர்களாகவே நம்மளை உலக தோற்றத்திற்கு முன்னாடியே டிசைன் பண்ணிட்டாராம். உலகத்துக்கு முன்னாடி, உலக தோற்றத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணிட்டாரு நம்மளை, அவ்வளவு ஒரு தெய்வீக குணலட்சணங்களால் நம்மை உருவாக்கி விட்டாராம். இதுதான் மனிதன், நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்றாங்க இது பாவ பிறவி, இது பாவ பிறவியா? யோசித்து பாருங்க எவ்வளவு தெய்வீகமான பிறவி இது. இது ஒரு மட்டமான ஒரு வாழ்க்கை, நிறைய பேர் பேசுகிறது இது மட்டமான வாழ்க்கைய, மகிமையான வாழ்க்கைங்க, மகா உன்னதமான ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இது மனிதனுக்கு அருளப்பட்டிருக்குன்னு மனுஷனுக்கு தெரியல, ஆனால்தான் நீங்க சைமன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க இதை பத்தி. நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கற்பனை கட்டு கதைகள் அல்ல, சத்திய தேவனுடைய இருதயத்தின் சித்தங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். இதான் மனிதனுடைய வடிவமைப்பு, தேவனுடைய டிசைன் இதுதான். அப்படி தேவன் மனுஷனை உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள் நம்மை அப்பயே தெரிஞ்சுக்கிட்டாராம். நம்ம நினைக்கிறோம் இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த 2018 நம்மள இன்னைக்கு இப்படி ஒரு சர்ச் செட்டப்ல இருப்போம்னு எப்பயும் டிசைன் பண்ணிட்டாராம். உலகம் படைப்பதற்கு முன்னாடி அவர் மனம், எண்ணம், சிந்தையில் கருவில் தரித்தவர்கள் நாம் பிரியமானவர்கள். அப்படிப்பட்டவன் தான். ஆகவே குரங்கிலிருந்து வந்தவனும் அல்ல, தாயின் கருவில் உருவாவதற்கு அந்த ஒரு நிலைக்கு முன்னாடி மண்ணுக்கு முன்னாடி தேவனுடைய மனசில் உருவானவன். ஆகவேதான் சொல்லுகிறேன், மனிதன் என்பவன் பாவத்தில் வந்தவன் அல்ல. நிறைய பேரோட என்ன சொல்றாங்க, அவன் மனுஷன் பாவி. இப்போ நான் என்ன கேட்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு பிள்ளைகள் யாரால் வரும் சுதந்திரம்? இந்த பிள்ளைகள் யாரால் வரும் சுதந்திரம்? அது கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். கர்ப்பத்தின் கனி, ஒரு தாயின் கருவுக்குள்ள ஒரு குழந்தை பேபி ஃபார்ம் ஆகுது, அது யாரால் வருகிற சுதந்திரம்? கர்த்தரால் வரும். கர்த்தர் யாரு? மகானுதமான பரிசுத்த தெய்வம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலனா? கடவுள் கொடுக்கிற பரிசு. கடவுள் கொடுக்கிற பரிசு பாவ பரிசா? இல்ல, பைபிள் இப்படி சொல்றான், பிள்ளைகள் பிசாசால் வரும் சுதந்திரம், பிள்ளைகள் பேயினால், கர்ப்பத்தின் கனி பேயினால் வரக்கூடிய பலன், அப்படியா வசனம் இருக்கு. இப்ப நீங்க இந்த சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து உள்ளவங்க, உங்களை ரொம்ப கௌரவமா மதிக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு உங்களை அழைக்கிறாங்க. நீங்க போய் ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க. என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க? அழிவு போன தக்காளி, நாத்தம் பிடிச்ச தேங்காய், கெட்டு போன பொருள், உடஞ்சி போன கிஃப்ட்டு. எங்கேயோ ஒரு 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 ஸ்டோரில் போய் பார்க்குறீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான பொருள் இருக்குது, மட்டமான பொருள் இருக்குது. மட்டமான பொருள் அவன் சொல்கிறான், சார் உடஞ்சி போயிருக்கு, சீப் ரேட் சார், இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா 20,000 ரூபாய் பொருள், நான் உங்களுக்கு 1,000 ரூபாய் தரேன், எல்லாம் உடஞ்சி போயிருக்கு. அந்த மட்டமான உடஞ்சி போன பொருளை கிஃப்ட் பேக் பண்ணி நீங்கள் கொண்டு போய் கொடுப்பீங்களா? அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் அது எதை பாதிக்கிறதா? உங்கள் இமேஜை பாதிக்குது, புரியுதுங்களா? அப்போ உங்கள் தராதரத்தின் படிதான் நீங்கள் பரிசு கொடுப்பீர்கள். தேவன் பரிசு கொடுக்கிறார் என்று சொன்னால் அதில் அவருடைய மகிமை அடங்கி இருக்கு. தேவன் பரிசு கொடுக்கிறார்னா அதில் அவருடைய கனம் அடங்கி இருக்கு. அப்ப அந்த பரிசை வைத்துதான் ஒருத்தரை கணக்கிட முடியும். நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் தேவனருளிய பரிசு, இது தரமான பரிசு. மனித பிறவி என்பது கர்த்தரால் உண்டான பரிசு, மனித படைப்பு என்பது அவரால் வந்த சுதந்திரம், இது மகத்துவமான பரிசு. நாம் அத்தனை பேரும் அவருடைய பரிசு.
எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஒரு பரிசுகள் நாம் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனிதன் தேவனுடைய மனதில் இருக்கும் பொழுது எப்படிதான் இருந்திருக்கிறான்? குற்றமற்றவனாக, பிழை இல்லாதவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக, அப்பழுக்கற்றவனாக, தூய்மையானவனாக, மகா மேன்மையான தெய்வீக மகத்துவம் உள்ளவனாக இருந்திருக்கிறான். சில பேர் சொல்றான், அதெல்லாம் ரைட்டு தாங்க, ஆனா அந்த கணவன் மனைவி அந்த உறவுக்குள்ள அதானே அதை பிறக்கிறான், அப்ப அவன் பாவமாயிடுறான். என்ன சொல்றேன், கணவன் மனைவி உறவின் மூலமாய் குழந்தை பிறப்பது என்பது தேவன் ஏற்படுத்திய ஒரு பிளான், தேவன் தான் ஏற்படுத்தினார். அப்போ அந்த தாம்பத்திய திருமண உறவின் மூலமாய் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது பாவ உறவு நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், அது பரிசுத்த உறவு. ஏன்னா அது தேவன் ஏற்படுத்திய உறவு. ஒரு பிள்ளை பெற்று ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பது மனிதன் எண்ணியது அல்ல, அது தேவன் எண்ணியது. அது தேவனுடைய மனதில் இருந்த ஒன்று, அது தேவன் ஏற்படுத்திய பரிசுத்த உறவு. அந்த உறவுல பிறக்கிற பிள்ளை எப்படி பாவமாகும்? இப்ப நான் கேட்கிறேன், ஒரு குழந்தை பிறக்குதுங்க, உங்களுக்கே ஒரு குழந்தை பிறக்குது, கையில் எடுக்கிறீங்க, பச்சை குழந்தை, என்ன சொல்வீங்க? பாவி, பாவத்துல பிறந்திருக்கு, பாவி, ஏ துரோகி, ஏ குப்பை, ஏ தூசு, இப்படி சொல்ல உங்களுக்கு மனசு வருமா? பக்கத்தில் பார்த்து மனசு வருமா உங்களுக்கு? அந்த குழந்தைய பார்த்தா கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த குழந்தை முகத்தில் கபடு இல்லை, கள்ளம் இல்லை, குற்றம் இல்லை, இன்னமா சிரிக்குது. அதை பார்த்தாலே நம்ம கவலையெல்லாம் போயிடுது. அதை பார்த்தா அதை மாதிரி நம்ம ஆயிடுறோம். இத்தனை சொல்றீங்க, நம்ம வயசை நமக்கு மறந்து போகுது. நம்ம இவ்வளவு பெரிய வயசு இருக்கலாம், குழந்தைய நம்ம வெக்கத்தை விட்டு அந்த குழந்தை மாதிரி நம்ம மாறிடுறோம். அது சிரிக்க நம்ம சிரிக்க, அது விளையாட நம்ம விளையாட. எப்பயாச்சும் உங்க மைண்ட்ல என்னைக்காச்சும் ஒரு தாட் வந்திருக்கா, இப்பாவி இப்பாவி இப்பாவத்துல வந்த? ஒரு நாளும் அந்த எண்ணமே வராது. மனிதன் பரிசுத்தமான பிறவி, மனிதன் தெய்வீகமான பிறவி, மனிதன் தூய்மையாக்கப்பட்ட பிறவி. அவனை நீங்க பாவினு ஒரு நாளும் சொல்ல முடியாத அளவுக்கு அவனை பரிசுத்தமாய் தேவன் மனதில் எண்ணி அழகாய் வடிவமைத்து ஒரு பரிசுத்த உறவின் மூலமாய் இந்த உலகத்தில் அவதரிக்க வைத்திருக்கிறார். மனிதன் பாவி அல்ல, அவன் பரிசுத்தமானவன். மற்ற விஷயத்துக்கெல்லாம் வரேன், எல்லாத்தையும் நீங்க கிளியர் பண்ண போறோம். ஏன்னா இருக்குல்ல, உங்களுக்கு நிறைய கேள்விலாம் வரும். அப்ப பாவியில் இறைச்சிக்க இயேசு உலகத்துக்கு வந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பைபிள்ல வந்து தாய் பாவத்துல உருவாக்கலாம் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் ஏன் இருக்குன்னு அதெல்லாம் இப்ப இன்னைக்கு கிளியர் பண்ண போறோம். முதலில் அடிப்படையாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, மனிதன் குரங்கிலிருந்து வந்தவனும் அல்ல, மனிதன் மண் தாயின் கருவிலிருந்து மட்டுமல்ல, அதற்கு முன்பதாக தேவனுடைய மனதில் உண்டானவன். மனிதன் பாவ பிறவி அல்ல, மனிதன் பரிசுத்த பிறவி. மனிதன் தூய்மையாய் பிறந்தவன், மனிதன் பாவத்தின் அழுக்கில் பிறந்தவன் கிடையாது என்ற அடிப்படை சிந்தை ஃபர்ஸ்ட் நமக்குள்ள வரணும். ஏன்னா இது நிறைய பேருக்கு புரியாததுனால தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஒரு பாவி பாவின்ற மாதிரியே ரட்சிக்கப்பட்டவங்களாம் மற்றவங்களை பார்க்கும்போது எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றை காண்பிக்கிறேன் உங்களுக்கு, மனிதன் பிறக்கும் பொழுது பாவியாய் பிறந்தவன் அல்ல, ஆதாமின் மீறுதலால் பாவமாக்கப்பட்டவன். மனிதன் என்பவன் பாவம் செய்து பாவியானவன் அல்ல, புரிஞ்சுக்கோங்க, மனிதன் பாவம் செய்து பாவியானவன் அல்ல, ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் பாவமாக்கப்பட்டவன். பாருங்க வாசிப்போம், ரோமரின் புஸ்தகம் 5:14 ரோமர் 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். வசனத்தை கவனிச்சிங்களா? ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய், மீறுதல் யார் செஞ்சது? ஆதாம் மீறுதல் செஞ்சான். கீழ்படி அமைப்பில் சென்றது யாரு? பாவம் செய்து யாரு? ஆதாம். அவன் அந்த குற்றத்தை செஞ்சு, அவன் அந்த தண்டனையை செஞ்சு, அந்த மனித பிறவியாக நாம் பிறந்தபடியினால் நாம் பாவம் செய்யாமலே என்னவாயிட்டோமா? பாவி ஆயிட்டோம்.
அதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் பாவம் செய்தபடினால் பாவி அல்ல. பாவம் செய்யாதவனையும் ஆதாமின் பாவம் மேற்கொண்டது. ஓ, உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன், உங்க அப்பா, நீங்க அவருக்கு மூத்த புள்ள, அப்பா என்ன பண்றாரு, ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிட்டார், ஊரெல்லாம் சில லட்சங்கள் கடன் வாங்கி வச்சிட்டார். அது யாருக்கு தெரியும்? உங்களுக்கும் தெரியும், அம்மாவுக்கு தெரியும், ஊராருக்கே தெரியும். இப்ப அப்பா போய் சேர்ந்துட்டார், கடன் வாங்கினது யாரு, அதை அனுபவிச்சதும் அழித்ததும் யாரு, அப்பா. ஆனா இப்ப அவர் மர்கையா, அந்த பொறுப்பு யார் தலை மேல வரும், விடமாட்டான் உங்களை யாரு, கடன் கொடுத்தவன். நீங்க கடன் வாங்கல, நீங்க அந்த தொகையை அனுபவிக்கல, நீங்க அந்த தொகையை அழிக்கல, ஆனா நான் என் அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்ததுனால அத்தனை பாரமும் என் மேல் வந்து விட்டது. இது நான் செய்ததால் வந்ததல்ல, நான் பிறந்ததால் வந்தது. அதுதான் பைபிள் சொல்லுது. அப்பா நாம கடன் வாங்கி வச்சா, ஆதாம் தாம்ப மிருதல் பண்ணா. இப்போ இது சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். அது என்னன்னா, நீங்க நினைச்சிடக்கூடாது, நம்மெல்லாம் வந்து ஆதாமின் பிள்ளைகள், அந்த வந்து மீறுதலுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு நிலை வந்துச்சு. ஆனால் முதலாவதாக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மனிதன் என்பவன் தெய்வீகமானவன் சொல்லிட்டே வந்த அவன், பைபிள் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, தேவனே அவனை பிறப்பிச்சாராம். தேவன் என்ன பண்ணாரா, பிறப்பிச்சார். ஒரு வசனத்தை வாசித்து பார்க்கலாம், லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 3:38. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். பாருங்க தமிழ் தமிழாக்கம் எப்படி வருது. இந்த இந்த சாப்டர் ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா, ஜெனரேஷன், மனுஷன் மனுஷன் எப்படி உண்டானா என்றதான வந்து ஜெனரேஷன் ஃபார்ம் பத்தி சொல்லப்பட்டிருக்கும். ஏனோஸ் யாருடைய குமாரன், சேத் யாருடைய குமாரன். இப்ப அடுத்தது எப்படி வரணும், ஆதாம் யாருடைய குமாரன், தேவனுடைய குமாரன் தான் வரணும். ஆனா தமிழ் எப்படி வந்திருக்கு, இப்ப பாருங்க இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு, which was the son of Enos, which was the son of Seth, which was the son of Adam, which was the son of God. தமிழ்ல எப்படி வருது, உண்டாக்கப்பட்டான். இங்கிலீஷ்ல எப்படி வருது, தேவனால் பிறந்தான். அப்போ மனுஷனுடைய பிறவி படைப்பு என்பது தேவனால் பிறந்தவன். அப்ப மனுஷன் நீங்க நீங்க பாவின்னு சொல்லிட்டீங்கன்னா யார் பாவியா இருக்கணும், தேவன் பாவியா இருக்கணும். நீங்க தேவன் பரிசுத்தர் சொன்னா மனுஷனும் பரிசுத்தம். ஏன்னா மனுஷன் எப்படி பிறந்தவன், தேவனால் பிறந்தவன், தேவன் பிறப்பிச்ச. ஆனா பிறப்பிச்சதுக்கு அப்புறம், நல்ல கவனிங்க, பிறப்பிச்சதுக்கு அப்புறம் அவன் மனிதனாய் பிறந்து இந்த மனித உலகத்தில் வாழ்ந்தபடியினால் இந்த மாம்ச உறவின்படி, இந்த மாம்சத்தினுடைய அடிப்படையின்படி இவன் எழுத்தின் பிரகாரமான ஆதாமுக்கு சந்ததியாக வந்துவிட்டபடியினால் இந்த மனுஷன் மேல என்ன வந்துருச்சு, பாவம் செய்யாமலே இவன் பாவி என்ற நிலை வந்து விட்டது. இது நமக்கு நல்லா புரியணும். நம்ம சொல்றோம்ல பாவி பாவி, அது ஏன் வந்துச்சுன்னா இவன் பாவியா பிறக்கல, இவன் பாவமும் செய்யல, இவன் பாவியா பிறக்கல பாவமும் செய்யல, அப்படிப்பட்ட நிலையில என்ன ஆயிட்டான், பாவம் மேற்கொண்டு விட்டது. இப்போ நான் என்ன கேக்குறேன், மனிதனுக்குள்ள பல தன்மைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க, பாசம் உங்களுக்கு இல்ல, அன்பு இருக்குங்களா, பாசம் இருக்குங்களா, காதல் இருக்குங்களா, ஸ்நேகம் இருக்குங்களா, கரிசனம் இருக்குங்களா, இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு, கோபம் இருக்குங்களா, வெட்டி போட்டு வேண்டான்ற மாதிரி ஒரு டென்ஷன் இருக்குங்களா, இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு, இல்ல இல்ல, திரிக்கப்பட்டது. என்னாச்சு, திரிக்கப்பட்டது, திரிக்கப்பட்டது.
கடவுள் படிக்கும்போது எப்படிதான் படிச்சாரு? தெய்வீக தன்மை. இப்போ நல்லா பாருங்க, எல்லாமே ஆப்போசிட் ஆப்போசிட் தான் வரும். விசுவாசத்துக்கு எதிர்ப்பதான் பயம். தேவன் மனிதனை விசுவாசம் உள்ளவனாக தான், பயம் உள்ளவனா? ஏன்னா அவர்கிட்ட என்ன இல்லை? பயம் இல்லை. விசுவாசம் குறைஞ்சவனே எது வந்துருது? அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. பரிசுத்தம் குறைஞ்சவனே என்ன வந்துருது? பாவம் வந்துருது, அவ்வளவுதான். அன்பு குறைஞ்சவனே என்ன வந்துருது? கோபம் வந்துருது, அவ்வளவுதான். மனு மேல புஷ்குன்னு உங்களுக்கு கோவம் வந்துடாது. யார் மேலும் உங்களுக்கு புஷ்குன்னு கோவம் வராது. ஃபர்ஸ்ட் என்ன குறையணும்? இந்த நபர் மேல நீங்க வச்ச மதிப்பு குறையணும். அந்த நபர் மேல நீங்க வச்ச மதிப்பு, அந்த நபர் மேல நீங்க வச்ச செல்வாக்கு, அந்த நபர் மேல நீங்க வச்ச ஒரு பெரிய ஒரு பாசம், இது குறைய குறையதான் என்ன வரும் அந்த மனுஷன் மேல உங்களுக்கு? இப்படிதான் திரிக்கப்பட்டது. இப்போ உங்க நம்ம வீட்டுல பாருங்க, ரெண்டு கனெக்ஷன் இருக்கும். நம்ம வீட்டுல வீட்டுக்குள்ள ரெண்டு கனெக்ஷன் இருக்கும். ஒன்னு என்னன்னா, நல்ல தண்ணி வர்றதுக்கு. இன்னொரு கனெக்ஷன் என்னது? அந்த நல்ல தண்ணி கெட்ட தண்ணியா மாறி வெளியே போறதுக்கு. ரெண்டு கனெக்ஷன் இருக்கும். பாத்திரம் கழுவுறீங்க வீட்டில், சிங்க் தொட்டியில என்ன வருது? நல்ல தண்ணி. அந்த கனெக்ஷனும் இருக்கு. பாத்திரம் கழுவுனோடனே கீழே என்ன போகுது? அது ஒரு கழுவி நீராக பாத்ரூம்ல போகும்போது என்ன ஆகுது? சுத்தமான ஒரு தண்ணி, ஒரு கனெக்ஷன் பைப் போட்டு கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் கீழே என்ன ஆகுது? இன்னொரு பை போட்டு கழிவு நீரை வெளியே அகற்றுறீங்களா? நம்ம வீட்டுக்குள்ளார எல்லாருமே ரெண்டு கனெக்ஷன் வச்சிருக்கிறோம், ஒரு நல்ல கனெக்ஷன், ஒரு கெட்ட கனெக்ஷன். காடுடைய டிசைன்ல நமக்குள்ள கெட்ட கனெக்ஷனே கிடையாது. என்ன கனெக்ஷன் தான் இருக்கு? அதனாலதான் கோபப்பட்ட உடனே பிரஷர் எக்கு தப்ப ஏறி அடிக்குது. புரியுதுங்களா? சண்டை போட்டோடனே என்ன ஆயிடுது? சமாதானம் போயிடுது. ஒரு கலவரத்துக்குள்ள போகும்போது என்ன ஆயிடுது? தானாவே ஒரு மாறி ஆயிடுறோம். நம்முடைய இயற்கையான டிசைனுக்கு மாறான ஒரு காரியத்தை செஞ்ச உடனே நிம்மதியை இழந்துடுறோம். புரியுதுங்களா? ஒருத்தரோடு வாக்குவாதம் பண்ணும்பொழுது, ஒருத்தர் குறித்து கசப்பு வரும்பொழுது, கோபம் வரும்பொழுது, பாவ எண்ணங்கள் வரும்பொழுது, ஒரு குற்ற உணர்வுகள் வந்து மனிதன் என்ன ஆயிடுறான்? ஆயிடுறான், அப்படி ஒரு மாறி ஆயிடுறான். ஏன் ஆயிடுறான்னா, தேவன் படைத்த வடிவமைப்புக்கு மாறான ஒரு காரியத்தை செய்கிறபடினால்தான். அப்ப இந்த திரிக்கப்பட்டுச்சு. இது எங்கிருந்து வந்துச்சுன்னா, ஆதாமிலிருந்து இது வெளிப்பட ஆரம்பிச்சுது. ஆதாம் என்ன சொல்ற? முதல் முதலாவதாக நான் உண்மை கண்டு என்ன ஆயிட்டேன்? பயந்து. ஆண்டவர் சொல்ல, உனக்கு நான் பயத்தையே கொடுக்கலையே. அப்போ நல்ல விஷயங்கள் எல்லாம் தவறான விஷயங்களாக திரிக்கப்பட்டது. இப்ப மனுஷனுக்கு என்ன வேணும்? உதவிகள் வேணும். ஏன்னா இவன் நல்லாதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி நல்லா செயல்பட்டு இருந்தாலும் திடீர்னு திடீர்னு என்ன இருந்தா, மொபைல் போன் பாருங்க, இந்த மால் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரக் ஆயிடும். இந்த டிவி பாருங்க, சில நேரத்தில் நல்லா வந்துகிட்டே இருக்கும் பாருங்க, பாட்டெல்லாம் பாட்டுருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த தனேஷ் பேர் போட்டு போட்டு என்னென்னவோ பண்ணுவார், என்னென்னவோ பண்ணுவார், ஒண்ணுமே வராது. மால் ஃபங்க்ஷன் பண்ண மொபைல் போன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், நல்லதா இருக்கும். திடீர்னு என்ன ஆகும்? முக்கார் பண்ணும். ஃப்ரிட்ஜ் வீட்டில் நல்லா தான் ஓடிட்டு இருக்கோம், திடீர்னு மொக்கார் பண்ணோம். நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருளும் நல்லதாக இருக்கும், திடீர்னு என்ன பண்ணோம்? டைம் மிஷின் தச்சுக்கிட்டே இருப்போம், நல்லா தான் போகணும், திடீர்னு மொக்கார் பண்ணும். எல்லாமே அப்படி சிஸ்டம் நல்லா இருக்கும், திடீர்னு மொக்கார் பண்ணும். மனிதனும் நல்லதாக இருந்தான், திடீர்னு மொக்கார் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ இவனுக்கு ஒரு சர்வீஸ் மேன் தேவை. ஏனென்றால் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இவனுக்கு ஆற்றல் இல்லை, பலன் இல்லை, வல்லமை இல்லை. தேவனுடைய உறவை துண்டிக்கிட்டு தூரமாக போயிட்டான். இப்போ தேவன் ஒரு பிளான் பண்றாரு. என்ன பிளான் பண்றாருன்னா, மனுஷனே நீ எங்கிருந்து வந்த? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அந்த உறவு, அந்த அன்பு, அந்த பாசம், அங்கதான் கருவா நீ உருவாகி பூமிக்கு வந்த. தேவன் நோக்கம் என்னன்னா, மனுஷனை மறுபடியும் எங்க கொண்டு வந்து சேர்க்கணும்? அதே இடத்துல, இதே இடத்துல. அந்த அன்பு, அந்த பாசம், அந்த ஸ்நேகம், அந்த ஐக்கியத்துக்குள்ள சேர்ப்பது யாருடைய நோக்கம்? தேவ நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னா மனிதனே இப்ப தானே வர முடியாது, தேவன் தான் இறங்கி மனுஷனை சீர்படுத்தி கொண்டு வரணும். அதற்காக தான் இயேசு உலகத்திற்கு வந்தா. இப்ப பாருங்க, நீ பாவம் செய்யாமலே பாவி ஆயிட்டல்ல, இப்ப நீதி செய்யாமலே நான் உன்னை தகுதியா மாத்திரன். இயேசு வந்து என்ன செய்யறாரு பாருங்க, அதே ரோமரின் புஸ்தகம் 5:17-19 வாசிங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும்
நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை, ஒரு மனுஷனுடைய மீறுதல், ஒரு மனுஷனுடைய தப்பிதம், ஒரு மனுஷனுடைய தவறு. அந்த ஆதாமினுடைய குற்றத்தின் நிமித்தம், மீறுதல் நிமித்தம் தான் மனுஷனவனான் பாதிக்கப்பட்டான். அவனுக்குள்ள இருந்த நல்ல ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் மால் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சது. தவறாக மனுஷன் ஏங்க ஆரம்பித்து விட்டான். இப்போ கர்த்தருடைய பிளான் பாருங்க, எவ்வளவு அற்புதமா இருக்கு. எப்படி சொல்றாரு பாருங்க, 18ல ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் அழிஞ்சு போற ஒரு தீர்ப்பு உண்டாச்சு சொல்றாரு. ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு என ஏதுவான தீர்ப்பு உண்டாயிடுச்சு. 19 அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் எப்படி மனுஷன் பாவியாக்கப்பட்டான், செய்தல்ல ஒரு மனுஷனுடைய, அவன் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்களாம். இப்போ ஒரு மனுஷனால தான் பாவியாக்கப்பட்டாங்க. எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அப்ப ஒரு மனுஷன் என்ற ஆதாம் மூலமாய் அடைந்தார்கள். அந்த ஆதாமுக்கு பிந்தி இயேசு ஒரு ஆதாம் என்ற மனுஷனை போல வருகிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம், முந்தின ஆதாம் எழுத்தின்படி மனுஷன், பிந்தின ஆதாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நீ பாவமே செய்யாம அந்த ஆதாமால என்ன ஆயிட்ட, பாவி ஆயிட்ட. இப்போ நீ நீதியே செய்யாம இயேசு கிறிஸ்து என்னும் பிந்தின ஆதாமால் நீ நீதிமான் ஆக்கப்படுகிறா. இது எதிலேயுமே மனிதனுடைய முயற்சிகளே கிடையாது, அத்தனையும் ஆண்டவருடைய அற்புத செயல்கள், தேவனுடைய தெய்வீகமான பிளான், தெய்வீகமான திட்டம், தெய்வீகமான நோக்கம், தேவனுடைய பர்பஸ். இப்படிதான் மனிதன் உண்டாக்கப்பட்டான். ஆகவேதான் பாத்தீங்கன்னு சொன்னா மனுஷன் வந்து ஏன் கெட்ட காரியத்தை செய்யறான், பாவம் பண்றான், கீழ்ப்படியாமைக்குள்ள போறான், மீறுதலுக்கு போய் போறான்னா அவனுடைய டிசைனுக்கு மாறாக மால் ஃபங்க்ஷன் பண்றான். அது அவன் கிடையவே கிடையாது. அப்படி தப்பா தேவன் மனுஷனை படைக்கவே, அவனுடைய சுபாவத்துக்கு மாறான ஒன்றை செய்கிறான். இப்போ நான் என்ன கேட்கிறேன், மொபைல் போனு நல்ல டச் போன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஹேங் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம் மா? போன் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, அந்த இரும்பு கம்பி இருக்குது பாரு அந்த பக்கமா, அந்த பழுப்பு எத்துனுவான் செம்ம, 2 போட்ட என்ன ஆயிடும், செய்யணுமா, செய்ய மாட்டேன். பைக் நல்லா ஓட்டுறோம், நல்லா ஸ்டார்ட் பண்ணி சரியா சூப்பரா ஓடுது, திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுது, என்ன பண்ணலாம். ஏமா அந்த இரும்பு பைப் இருக்கு பாரு, எத்தனை இன்ஜில 4 அடிச்சா என்ன ஆயிடும், ஸ்டார்ட் ஆயிடும், செய்வோமா, செய்ய மாட்டோம். ஃப்ரிட்ஜ் நல்லா தான் ஓடுது, திடீர்னு ஓட மாட்டேங்குது, என்ன பண்ணலாம், ஃப்ரிட்ஜ் நல்லா ஓட மாட்டேங்குது, அந்த மத்தி எடுத்துனுவா, 4 பின்னாடி அந்த கம்ப்ரஸரை போட்டு செம்ம அடி அடிச்சா என்ன ஆயிடும். ஒரு பொருள் நன்றாக தான் வடிவமைக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது, திடீர்னு மான் ஃபங்க்ஷன் பண்ணுது, திடீர்னு ஹேங் ஆயிடுது, சரியா ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்குது. நமக்கு நல்லா புரியுது, இப்பதான் அதுக்கு ரொம்ப கேர் எடுக்கணும், இப்பதான் அதை ரொம்ப கவனமா பார்க்கணும், இப்பதான் அதை சீர்படுத்தணும்னு யாருக்கு தெரியுது, தெய்வத்துக்கு தெரிஞ்சு. மனுஷன் நல்லா தான் உள்ள விட்டேன், ஆனா இப்ப அவன் எப்படி ஏங்க ஆரம்பிச்சான், மான் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டான், தவறா இயங்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ மனுஷனை சரிப்படுத்துறதுக்கு மனுஷன் அனுப்பல, தெய்வமே உலகத்துக்கு வராரு. இப்பதான் மனுஷன் மேல ரொம்ப கேர் எடுக்கணும், இப்பதான் மனுஷன் மேல ரொம்ப கரிசனையா இருக்கணும், இப்பதான் மனுஷன் மேல ரொம்ப அன்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அன்பின் தெய்வீக உருவமாய் தெய்வமே இறங்கி வராரு. இறங்கி வந்து எந்த ஒரு மனுஷனையும் பார்த்து நீ பாவிடா காரி துப்புல. யோவான் 10 சொல்ற அத்தனை பேரையும் பார்த்து நீங்கள் தேவர்கள், உங்களுக்கு தெரியலையா, நீ தெய்வ பிறவி, தேவர்கள்,
நீ தெய்வ பிறவி, நீ மகத்துவமான பிறவி, நீ மகா உன்னதமான பிறவி, நீ பரிசுத்தமான பிறவின்னு யார் சொல்றா? தெய்வ மனுஷனை பார்த்து சொல்றார். புரியுதுங்களா? அப்போ மனுஷனை என்ன பண்றாருன்னா, அவனை அந்த தெய்வீக திருக்குடும்பம், தெய்வீக குடும்பத்துல தானே அவன் உருவானா? மறுபடியும் அவனை எங்க கொண்டு போகணும்? அந்த ஐக்கியத்தில் தானே கொண்டு போகணும். இப்போ அவரே வந்து இவனை ஆயத்தம் பண்றார், சரிப்படுத்துறார், சரிப்படுத்துறார். இப்ப பாருங்க, எபேசியன் புஸ்தகம், அதுதான் அவருடைய நோக்கமா. வாசிப்போம் எபேசியன் புஸ்தகம் 1:5-6. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். தேவனுடைய பிளான் என்ன? 4 பார்த்தோம், தமக்கு முன்பதாக குற்றம் இல்லாதவனாக மனிதனை படைச்சாரு, டிசைன் பண்ணாரு, வச்சாரு. ஆனா மனுஷன் ஆயிட்டான். பிறகு பாவம் செய்ததுனால அல்ல, ஆதாமின் மீறுதல் நிமித்தம் பாவம் மாக்கப்பட்டான். அப்படி ஆக்கப்பட்ட ஒரு மனுஷனை தேவனுடைய திட்டம், அந்த மனுஷனை என்ன பண்ணணும்னு இருக்கான். பைபிள் சொல்லுது 5 பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரினே தம்முடைய கிருபையின் மகிமைக்கு. அவருக்கு ஒரு ஆணர் வரணுமா? நம்ம மூலமா மகிமை வரணுமா? அது என்னவா? 6 தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி. யாருடைய சித்தம்? நம்மளை படைச்சார தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய சித்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய். இப்ப மனுஷன் தவறா இயங்கிக்கிட்டு இருக்கான்ல, இவனை யார் மூலமா சீர்படுத்துவது? தேவனுடைய நோக்கமா இருந்துச்சு, இயேசு கிறிஸ்து மூலமாய். இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த டிவி சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. இது என்னது கம்பெனி? பானசோனிக். இப்ப மறுபடியும் எங்க கொண்டு போறோம்? சர்வீஸ் சென்டர், பானசோனிக் கொண்டு போறோம். அந்த பானசோனிக் கம்பெனிக்காரன் மூலமாய் இதை சீர்படுத்துறான், இதை ரெடி பண்றான், ஆயத்தப்படுத்துறான். அப்போ தெய்வம் மனுஷனை படைச்சாரு, மனுஷன் தவற எங்க ஆரம்பிச்சிட்டான். பானசோனிக் கம்பெனிக்காரன் இந்த டிவியை உண்டு பண்ணா, இந்த டிவி பல நாட்களுக்கு பிறகு தவறா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, சரியா இயங்கல. மறுபடியும் பானசோனிக் கம்பெனிக்காரன் இதை சீர்படுத்த அவன் ஆற்றல் உள்ளவனா இருக்கிறான். மனிதனை தெய்வம் படைச்சாரு, மனுஷன் தப்பா இயங்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப தெய்வமே மனிதனை சீர்படுத்துறாரு, தெய்வமே மனிதனை சரிப்படுத்துறாரு, தெய்வமே மனுஷனை கரெக்ட் பண்ணி நோக்கத்தை சொல்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்குன்னு யாருக்கு? அவருக்கு, தேவனுக்கு. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், அந்த தேவனுக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். யார் சுவிகார புத்திரர்? அடாப்ஷன் பண்ணிக்கிறாரா? நம்மளை மறுபடியும் எங்க கொண்டு வராரா? பிள்ளை என்ற ஸ்தானம், அந்த தெய்வீக ஸ்தானம், அந்த மேன்மையின் ஸ்தானம் எங்கிருந்து உண்டானோ? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய், குற்றமிற்றவர்களாய், மாசில்லாதவர்களாய், கரை இல்லாம. அந்த லூக்கால வாசம் இல்லையா, ஆதாம் யாரால் பிறந்தவன்? தேவனால் பிறந்தவன். தேவன் பிறப்பிக்க வச்சார், அந்த பரிசுத்த தெய்வீகமான தன்மையில் பிறந்தான் இல்லையா. பிறந்த மனுஷன் மறுபடியும் தவறா செயல்பட ஆரம்பிச்சான் இல்லையா. இப்ப அவனை மறுபடியும் சரியான இடத்துக்கு கொண்டு வரும்படியாக தேவன் முன்பதாகவே சித்தம் கொண்டுட்டாராம். நான் சொல்றேன், உங்களை குறிச்சு, என்ன குறிச்சு, சபையை குறிச்சு, தேவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, உலக தோற்றத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டாரு. என்னென்ன? இவன் அன்பில் பரிசுத்தம் உள்ளவனை நம்மளை படைச்சிட்டு இந்த பூமிக்கு அனுப்பி ஆதாம் மூலமாய் இவன் மீறுதலுக்குட்பட்டாலும் மறுபடியும் நான் வந்து என்னுடைய நீதி, என்னுடைய கீழ்ப்படுதலான இவனை சீர்படுத்தி, சரிப்படுத்தி, கரெக்ட் பண்ணி, மறுபடியும் அடாப்ட் பண்ணி, மறுபடியும் கொண்டு வந்து என்னுடைய அன்புக்குள்ளாவே வச்சுக்கிறேன்னு சொல்லி நமக்காக அவர் எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். ஆகவேதான் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் இயேசு கிறிஸ்து அவசியமானவர். ஏன்னா மனிதன் பொழுதடைந்தான். பழுது பார்த்தவனை பரிசுத்தமாக்கி தகுதிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு மருந்து இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் மூலமாய், கிறிஸ்துவுக்குள்ளாய், கிறிஸ்துவின் மைய பகுதியை வைத்தே சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து நமது வாழ்க்கையிலே ஏன் அவசியமானவர்?
அவர் தான் நம்மளை சர்வீஸ் பண்றவர். நான் என் லைஃப்ல செஞ்ச ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் என்ன தெரியுங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உங்க லைஃப்ல செஞ்ச சூப்பரான விஷயம் என்ன தெரியுங்களா? இயேசு ஏத்துக்கிட்டு தான், வேற ஒண்ணுமே இல்லை. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா எல்லாரும் பெற்று அனுபவிக்கல, ஆனா நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆகவேதான் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அந்த அடாப்ஷனை பத்தி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறார். நீ ஆதாமின் பிள்ளை இல்லை, இப்போ நீ பாவத்தின் பிள்ளை இல்லை, ஏன் பிள்ளை? எனக்குள்ள நான் மறுபடியும் உன்னை கொண்டு வரேன். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் வந்து கைவிட்டுருவாரா, இல்லை நம்மளாம் விளங்காம போயிடுவோமா? நிறைய கேள்வி. ஆண்டவருங்களை இந்த உலகத்தில் அனுப்புறதுக்கு முன்னாடியே என்ன நடக்கும், என்ன நடந்தால் எதை பிச்சு உங்களை சீர்படுத்தலாம், எப்படி உங்களை கரெக்ட் பண்ணி மேலே மறுபடியும் சூப்பராக தன்னுடைய உறவுக்குள்ளே கொண்டு வரலான்ட்டு உலக தோற்றத்துக்கு முன்னாடியே திட்டம் போட்டார். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் மனிதன் போடுகிற எந்த திட்டங்களும் தோற்று போவதற்கு காரணம் இருக்கலாம், தோற்று போக வாய்ப்புகள் இருக்கலாம். என் தேவன் போட்ட திட்டத்தை கெடுக்கவோ அழிக்கவோ மாற்றவோ எந்த மனுஷனால முடியாது. அது மாறாத திட்டம். அந்த திட்டத்தை நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே போட்டாரு. அதான் எப்படி சொல்றாரு பாருங்க, எபேசியரின் புஸ்தகம் 2 அதிகாரம் 7 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள், இப்ப நம்ம இயேசு ஏத்துக்கிட்டோம் இல்லையா, இயேசு ஏத்துக்கிட்டோம் இல்லையா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி. நம்ம ஆதாமின் மீறுதல் நிமித்தம் பாவத்திற்கு உட்பட்டு மரித்து போன நிலையில் இருந்த நம்ம, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மட்டும் உயிரோடு எழும்பலையாம், நம்மளையும் எழுப்பிட்டாராம். உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட மறுபடியும் உட்கார செய்தா, மறுபடியும் சூப்பரா கொண்டு வந்து தூக்கி வந்து வச்சிட்டாரா நம்மள? ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து உருவானோம்? என்ன ஐயா சொல்றீங்க அப்படிங்களா? தெளிவா தெளிவா கிளி பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி இடுப்புல உங்களை உட்கார வச்சு நிலாசோறு ஊட்டுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். மனுஷன் எங்கிருந்து உருவானவன்? எபேசியர் 1:4, உலக தோற்றத்திற்கு முன்னாடி, உலகம் படைப்பதற்கு முன்பதாக திருத்துவ தேவனுடைய அந்த தெய்வீக கூட்டமைப்புக்கு மதிய பகுதியில் அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி பழுதற்றவனாய் அப்பழுக்கற்றவனாய் பரிசுத்தம் உள்ளவனாய் குற்றமில்லாதவனாய் தேவனுடைய மைண்டில் ஒரு கருவாக உருவானவன். அப்புறம் பிறக்கும்போது எந்த பிறவிதான் அவன்? பரிசுத்த பிறவியாக தான் வந்தான். வந்ததுக்கு அப்புறம் அவன் பாவம் செய்து பாவியாகல, ஆதாமனுடைய மீறுதல் நிமித்தம் பாவியாக்கப்பட்டான். இப்போ சரியா ஃபங்க்ஷன் பண்ண அவன் ஆரம்பிக்கல, தப்பா ஃபங்க்ஷன் பண்றான். சந்தோஷமா இருக்கணும், அவன் என்ன பண்றான்? சந்தோஷமா இல்ல, கவலைப்பட்டுட்டு இருக்கான். பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா வாழல, பாவ காரியத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சமாதானமா வாழணும், ஆனா எப்படி இருக்கான்? சண்டை போட்டு இருக்கான், மால் ஃபங்க்ஷன் பண்றான், தப்பா ஏங்குறான். இப்ப இதை யார் சரி பண்றான்? அவனால் சரி பண்ண முடியும். குமாரனாகிய கிறிஸ்து வந்து அவர் கீழ்ப்படிஞ்சு அவர் எல்லா விதமான, எப்படி ஆதாம் நாசமா போறதுக்கு எல்லாம் செஞ்சானோ, இயேசு கிறிஸ்து மனுஷன் நல்லாவதுக்கு எல்லாமே செஞ்சு அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்த நம்மை உயிர்ப்பித்து மறுபடியும் எங்க கொண்டு போய் உட்கார வச்சிட்டாரு? அதே பிதா, அதே குமாரன், அதே பரிசுத்தாவி, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் என்ற அந்த தெய்வீக கூட்டமைப்பு கட்டமைப்புக்கு நடுவில் மத்தியில் நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சிட்டாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க இருக்கீங்கம்மா? சொல்லுவீங்க, சர்ச்சில் உட்காந்துருக்கேன். இது பாடி, ஆனா உங்க உள்ளான நிலையில நீங்க எங்க இருக்கீங்க தெரியுங்களா? அவரோடு கூட உன்னதத்தில் நீங்க சரிக்கு சமமா உட்கார்ந்து இருக்கீங்க. இதுதான் மனிதனை பற்றிய அற்புதமான அடிப்படை உண்மைகள். இன்னும் ஒண்ணு சொல்லி முடிக்கலன்னா உங்களுக்கு குழப்பம் வந்துடும். ஏன்னா நம்ம எல்லாமே என்ன சொல்லிட்டு இருக்கோம், பாவத்துல கர்ப்பமானா, அவன் ஒரு பாவி. இது எப்படி வந்தது, எங்க இருந்து வந்தது? வாசிப்போம் 51 சங்கீதம் 5 வசனம். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள்.
இங்கே தாவீது சொல்லுகிறார், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம். கவனிங்கள், இது தேவனுடைய தீர்ப்பு அல்ல. தேவன் இப்படிதான் மனுஷனை படைச்சிருக்கிறார் என்று தேவன் சொல்லக்கூடிய காரியம் அல்ல. இது தாவீது என்ற ஒரு மனுஷனுடைய சொந்த அனுபவம். ஆகவே தான் எப்படி சொல்றாரு, மனுஷன் துர்க்குணத்தில் உருவானவன் சொல்லல, அது தேவனும் சொல்லல. இது சொன்னது யாருங்க? அது முதல்ல புரிஞ்சுக்கணும். தேவன் சொன்னாரா மனுஷன் சொன்னான்? மனுஷன் சொன்னான். அதனால தான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த பைபிள் யாருடைய வார்த்தையெல்லாம் இருக்கு? தேவனுடைய வார்த்தை இருக்கு, மனுஷனுடைய வார்த்தை இருக்கு, பிசாசின் வார்த்தை இருக்கு, மனுஷன் சுயமா பேசின வார்த்தை இருக்கு. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். யார் பேசினான்னு முதல்ல கவனிங்க. இப்போ இது ஒரு 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 தனிப்பட்ட சொந்த மனிதனுடைய கருத்து. என்ன சொல்றாரு, எல்லா மனுஷனும் துர்க்குணத்தில் உருவானவங்க, எல்லாரும் பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டவங்க அப்படின்னு அவரு சொல்லாம தன்னுடைய சொந்த அனுபவமா எப்படி சொல்றாரு, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய், மறுபடியும் தன்னை பத்தி பேசுறாரு பாருங்க, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரை பத்தி சொல்றத உங்களை பத்தி புரிஞ்சுக்கிறீங்களே, இது நியாயமா? இது ஏன் தாவீது சொன்னார் அது நமக்கு புரியணும். ஏன் அவர் சொல்லணும், நல்லா இருக்கும்போது சொன்னாரா? பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் சொல்றார். அதனாலதான் மேல நீங்க அந்த ஒரு பிராக்கெட்ல இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் பாவ காரியத்தில் ஈடுபட்ட பிறகுதான் அதை அவர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்றாரு, அவர் சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன, ஏன் அப்படி அவர் சொல்லணும்? அப்போ வந்து ஒரு தாய் தகப்பனுடைய அந்த தாம்பத்திய உறவில் பிறக்கிறாரே, அந்த உறவு என்ன தப்பான உறவா? அப்ப ஏன் அவர் அப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கலாச்சார பின்னணியில போய் பார்க்கும்போதுதான் தாவீது ஏன் அப்படி சொன்னாருன்னு புரியுது. ஈசா என்பவர் தாவீதின் தகப்பன், தாவீதுக்கு தகப்பன், ஆனா அந்த ஈசாய்க்கு பல மனைவிகள், மூத்த மனைவி தான் யாரு, அங்கீகரிக்கப்பட்டவள். அந்த அங்கீகரிக்கப்பட்ட மனைவிக்கு பிறந்தவங்க தான் என்னது வாசிக்கிறோம்ல, சம்மா ஆசாப்பு அப்படிலாம் கசாப்பெல்லாம் நிறைய வாசிக்கிறோம் பாருங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இவனை யாரும் சட்ட பண்ணல. சாமுவேல் கேட்கிறார், இன்னும் உனக்கு புள்ள இருக்கானா? இவர் தாவீது என்ன பண்ணல, மனசுல நினைக்கல. ஏன்னா அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் அங்கீகரிக்கப்படாத பிள்ளைங்களை அடிமையா தான் வச்சிருப்பாங்க. அங்கீகரிக்கப்படாத பிள்ளைய என்ன பண்ணுவாங்கன்னா மட்டமா நினைப்பாங்க. அவன் ஒரு பெருசாவே தீண்டத்தகாதவனா தான் அவனை எண்ணுவாங்க. அதனாலதான் அவர் என்ன பண்றாங்க, எல்லாம் ஆடு ஆடு எல்லாம் எடுத்துட்டு போய் மேய் விடு. மூத்த பிள்ளைங்களா எங்க இருக்குதுங்க, ராணுவத்தில் இருக்குங்க. இளைய பிள்ளை மட்டும் எங்க இருக்கிறாரு, அவனை அவங்க ஈசாக்குன்ற தகப்பன அவன மைண்ட்ல என்னவே இவர் ஒவ்வொரு முறையும் கேட்கிறார், இவன் மட்டும்தான் இருக்கான் அவனுக்கு பிள்ளை, வேற பிள்ளை இல்லையா, இவன் மட்டும்தான் அவனுக்கு பிள்ளையா வேற, கடைசியாதான் என்ன ஒருத்தர் இருக்கிறான் அந்த பக்கமா மேய்ச்சின்னு இருக்கிறான். என்ன சொல்றாங்கன்னா, ஈசாயினுடைய அங்கீகரிக்கப்பட்ட மனைவிக்கு பிறந்தவன் தாவீது அல்ல, ஈசாயினுடைய மறுமனையாட்டிகள் அடுத்தடுத்த மனைவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒருத்தருக்கு பிறந்த பிள்ளைதான் யாரு. அப்போ அங்கீகரிக்கப்படாத ஒரு திருமண உறவில் நான் பிறந்தபடியினால் தேசத்துக்கு முன்னாடி சமுதாயத்துக்கு முன்னாடி என்னுடைய தாய் அங்கீகரிக்கப்படாதவள், ஆகவே தப்பான ஒரு உறவுல பிறந்தேன் அப்படின்னு சொல்ற. ஹலோ, புரியுதுங்களா? ஒரு தப்பான, எங்க அப்பா வந்து ஒருத்திய கூட்டு போயிட்டு அவர் வந்து நேசிச்சு அவர் தப்பு பண்ணாரு, அந்த தப்புல நான் உருவான ஆளு, ஒரு கள்ள உறவுல உருவான ஆளு, அங்கீகரிக்கப்பட்ட நிலையில நான் உருவான ஆள் இல்லைன்னு சொல்றாரு. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் சொல்றாரு. எப்படி சொல்றாரு, நான் துர்க்குணத்தில் ஒரு ரைட்ஸ், கரெக்டான ஒரு ரைட்ஸ் உருவால, கெட்ட விஷயத்துல உருவான ஆளு, என் தாய் என்னை பாவத்துல கர்ப்பம் தரிச்சான்னு சொல்றாரு. இப்ப புரியுதுங்களா? இதை நம்ம ஆட்கள்லாம் பிடிச்சிக்கினு, மனுஷன் யார் தான், பாவிதான், பிறக்கும் போது எப்படிதான் பிறக்கிறான். மனுஷன் வந்து தன் சொந்த அனுபவத்தை பத்தி சொல்றான், தன் அனுபவம் தன் சுய அனுபவத்தை பற்றி சொல்லுகிறானே ஒழிய எல்லா மனிதனை பற்றிய கூற்றுகள் அவள் சொல்லவே கிடையாது.
யோபு சொந்தமாய் பல விஷயத்தை பேசுறார். நீங்க யோபின் புத்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 3 அதிகாரம், 4 அதிகாரம், 5 அதிகாரம், 6 அதிகாரம், பலார் பலார்னு கேள்வி கேட்பார் ஆண்டவரே. தான் பிறந்த நாளை சபிப்பாரு, அப்பா அம்மாவை சபிப்பாரு, எல்லாத்தையும் சபிச்சு சபிச்சு கடைசியில கர்த்தரையே சபிச்சு திட்டி எல்லாம் கேள்வி கேட்பார். 40 அதிகாரம் வாசித்தீங்கன்னா, இதுல யோபு 40 அதிகாரம் வாசித்தீங்கன்னா, இப்ப கர்த்தர் பேசுவார், என் மேலே குற்றம் சொல்றியா, உன் பிரச்சனைக்கு நான் தான் காரணமா ஆண்டவர் கேட்பார். வீட்டில் போய் வாசித்து பாருங்களேன், இப்போதான் புரியுது, ஐயோ நான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்லிட்டு யோபு சொல்றாரு, தெரியாம பேசிட்டு ஆண்டவரே கையினாலையும் வாயை புத்திக்கிறேன் சொல்லிட்டு 42 அதிகாரத்துல யோபு சொல்றாரு, அளப்பிட்டேன். என்ன சொல்றாரு? அளப்பிட்டேன், தெரியாம பேசிட்டேன், புரியாம பேசிட்டேன், விளங்காம பேசிட்டேன். இப்படி விளங்காம பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க பைபிள்ல, புரியுதுங்களா? தெரியாம பேசுறவங்க நிறைய பேர், தெரியாம பேசி விளங்காம பேசி அப்புறம் கரெக்ஷன் ஆகி அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா நம்ம ஆட்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க, இன்னும் அதை புடிச்சு வச்சுக்கிட்டு. யோபு சொன்னார் இல்லையா, தாவீது சொன்னார் இல்லையா, அதான் ஆரம்பத்துல டார்வின் தான் சொல்லிட்டாரு. டார்வின் தியரி என்ன சொல்லிடுச்சு, மனுஷன் கடைசியில் அவர் போகும்போது என்ன பண்ணிட்டாரு, தப்பா சொல்லிட்டேன்னு டார்வின் வந்து வாபஸ் வாங்கி டிக்ளேர் பண்ணி, அது ஒரு நான் அப்படி தவற நான் கணிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாபஸ் வாங்கினாலும் இன்னைக்கும் டார்வினுடைய தேரி டீச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிதான் ஆயிடுச்சு. அப்ப நாம் நிதானிக்க வேண்டும். முடிக்கிறேன். அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பிதாவாகிய பரிசுத்த தேவன், குமாரனாகிய பரிசுத்த தேவன், பரிசுத்தாவியாகிய பரிசுத்த தேவன், அந்த அன்பு, அந்த பரிசுத்தம், அந்த ஐக்கியத்தில் அவங்க இருக்கும் பொழுது அவங்க தெய்வீகமாய் மனிதனை உண்டாக்கினார்கள். மனிதன் அப்பழுக்கற்றவன், குற்றமில்லாதவன், பரிசுத்தமானவன், பிழையில்லாமல் தான் அவன் பிறந்தான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, குழந்தை வரும்போது எப்படி வருது, அது கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரமாய் பரிசுத்த தேவன் கொடுக்கிற பரிசாய் வருகிறது. அதன் பிறகு என்னாச்சு, தப்பாக தவறாக மனிதன் ஏங்கினான். ஏன் தவறா ஏங்கினான் கேட்டீங்கன்னா, ஆதாமுடைய மீறுதலால் பாவம் இவன் மேல வந்துருச்சுனால இவன் தவறாக ஏங்க ஆரம்பித்து விட்டான். இப்படி ஏங்கின தவறான மனிதனுக்கு சரியா சர்வீஸ் பண்றதுக்கு தெய்வமே பூமிக்கு இறங்கி வந்தார். இறங்கி வந்து அவன் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியல, தேவன் காப்பாற்றினாரு. தேவன் காப்பாற்றி மறுபடியும் மனுஷனை எங்க கொண்டு வந்து வச்சாரு, பிக்சர்ல தெரியுதா எங்க வச்சாருன்னு, எங்க வச்சிருக்கிறாரு, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், நடுவுல எந்த தேவன், மனித தெய்வம். ஆகவேதான் தேவர்கள் சொல்றார், உன்னதத்தில் அவரோடு கூட எங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சென்டர்ல இருக்கும், அவருக்குள்ள இருக்கும். அதுதான் பைபிள் சொல்றது, கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள், இன்ன கிறிஸ்துவுக்குள், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுதான் கிறிஸ்துவுக்குள். பவுல் சொல்ற கிறிஸ்துவுக்கள், 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 என்ன கிறிஸ்துவுக்கள், நான் அவருக்குள் வாழ்கிறேன், அவருக்குள் இருக்கிறேன். அந்த தெய்வீக தன்மைக்குள்ளதான் யார் இருக்கா, நம்ம இருக்கோம். ஆனா அது யாருக்கு புரியல, நமக்கு புரியல. நமக்கு புரியறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பிரசங்கம். இந்த வசனத்தின்படி புரிந்தால் இந்த பூமியில், இவ்வுலகில் தெய்வீக மகத்துவத்தோடு நம்மால் வாழ முடியும். அல்லேலூயா.